பெங்களூருவில் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதியான சிவாஜி நகரில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக வெற்றி பெறும் என அப்பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள மகாராஷ்டிரா எம்எல்ஏ தமிழரசன் தெரிவித்துள்ளார். நமது செய்தியாளர் காயத்ரியுடன் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். இப்போ நாம இருக்கிறது சிவாஜி நகர் பகுதி. இந்த பகுதியில மகாராஷ்டிராவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா சார்பில் முக்கிய பொறுப்புல இங்க வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டிருக்காரு. இங்க தமிழ மக்களும் இருக்கிறாங்க. அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, என்னென்ன விஷயங்கள் பாரதிய ஜனதா முன் வச்சு வாக்கு சேகரிக்கிறாங்க பேசலாம். வணக்கம் சார். இந்த தொகுதியை பொறுத்தளவுல தமிழ்காரங்க அதிகமா இருக்க இந்த ஏரியா பாரதி நகர். மற்றபடி பல பகுதியில நான் ஒரு 10 நாளா பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கேன். மக்களை டைரக்டா சந்திக்கிறேன், அவங்கள குறைகள்லாம் கேட்குறேன். இந்த ஏரியாவில் வந்து நிறையா சின்ன சின்ன வீடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா மேலே சீட்டு போட்டிருக்கு. அது வந்து லீஸில் இருக்க அந்த இடம், லீஸில் இருக்க இடத்த அவங்க பேரில் ப்ராப்பர்ட்டி கார்டை அவங்க பேரில் பத்திரம் பண்ணி இந்த தொகுதி எம்எல்ஏ கொடுக்கல. அதே மாதிரி தண்ணி பிரச்சனை, ரேஷன் பிரச்சனை, காங்கிரஸ் இங்கே இல்லை, இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எந்த வேலையும் செய்கிறதில்ல. அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறது, திருப்பி எப்படி ஜெயிக்கிறது, இந்த நோக்கத்தோடு தான் இருக்க ஒழிய பாரத பிரதமருடைய நிறைய வந்த பிரதான அவாஜ் யோஜனா, சிலிண்டர் யூஜுவலா யோஜனா, இது மாதிரி ஃப்ரீ ரேஷன், இது எல்லா இடத்துலையும் ரீச் ஆயிருக்கு. பாரதிய ஜனதா பார்ட்டியில் பிரதம மந்திரியோட வேலை உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே உள்ள அரசாங்கம், பொம்மை சார், எடியூரப்பா இவங்களோட ஒர்க்குனால எல்லாமே தமிழ் மக்கள் காங்கிரஸை விட்டு பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு வந்து 6 மாதம் 1 வருஷம் ஆச்சு. இங்கே உள்ள தேர்தலில் சிவாஜி நகரை பொறுத்தளவில் சந்திர வேட்பாளர் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் கண்டிப்பாக இந்த தொகுதியில் வெற்றி பெறுவார். 15 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் திருப்பி பாரதிய ஜனதா பார்ட்டி இந்த டயத்தில் வெற்றி பெறும். இப்போ நீங்க 10 நாளா நான் வந்து ஃபீல்ட்ல இருந்து என்னென்ன தேவை இருக்குன்னு பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லிருக்கீங்க. என்ன அடிப்படையான தேவை, முக்கியமானது நிறைவேறாம இருக்கு, பிரச்சனையை மக்கள் சந்திக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த ஏரியா பொறுத்தளவு நான் முதல்ல சொன்னதான், ப்ராப்பர்ட்டி கார்டு அவங்க பேர்ல இல்ல, அவங்க வீடு பத்திரம் அவங்க பேர்ல இல்ல, பாக்கி ரேஷன் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை. இப்ப முன்னால் உள்ள எம்எல்ஏ காங்கிரஸ்காரர் எலெக்ஷனுக்காக வந்து இப்போ ரோடு போடுறாரு. எல்லாமே யதார்த்தமாக நடக்காமல் எலெக்ஷனுக்காக நடக்குது. இது காங்கிரஸோட வேலை தான். அந்த வேலையினால இவங்கெல்லாம் அதிருப்தி ஆயிருக்காங்க. நிறையா பேர் இப்போ நாங்கள் பார்க்கல, நான் டோர் டு டோர் போகிற காரணமே மக்களுடைய பிரச்சனைகளை நேராக நான் கேட்குறேன். அவங்க என்ன பிரச்சனையில் இருக்காங்க, அடுத்து நம்ம கவர்மெண்ட் ஜெயிச்சதுக்கு பிறகு இந்த எம்எல்ஏ ஜெயிச்சது பிறகு அவங்களுக்கு என்ன சேவை பண்ணணும், இதைத்தான் கேட்டுட்டு இருக்கேன். நிறைய குறைகள் இருக்கு. அந்த குறைகளில் மெயினாக உள்ளது வீடுகள் பிரச்சனை. இந்த வீட்டை அவங்க பேரில் பத்திரம் பண்ணி கொடுக்கல, நிறைய தடவை சொல்லி சொல்லி இங்கே உள்ள எம்எல்ஏ ஏமாத்திருக்காரு. இந்த ஏமாற்றத்துக்கெல்லாம் நிறைவு எலெக்ஷனில் தாமரை கண்டிப்பாக ஜெயிக்கும், வெற்றி பெறுவார் சந்திரு. மக்களுடைய, ஏழை மக்களுடைய வேலையெல்லாம் கண்டிப்பாக செய்வாங்க. மைசூரில் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய பிரியங்கா காந்தி, கடந்த தேர்தலில் காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதளம் கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்ததாக கூறினார். ஆனால் பாஜக பணபலத்தின் மூலம் மக்களின் தீர்ப்பை மாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை அரசு மக்களிடம் கொள்ளையடித்து விட்டதாகவும், 40% கமிஷன் அரசு நடப்பதாகவும் கடுமையாக சாடினார். மேலும் பாஜக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் பிரியங்கா காந்தி விமர்சித்தார். நெல்லை ஆட்சியர் செய்தியாளர்களை சந்திக்கிறார், நேரலையில் பார்க்கலாம். கண்டிப்பாக உரிய விசாரணை செய்து கடுமையான தண்டனை வாங்கி தரப்படும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். பர்சனலா வில் ஃபாலோ. இல்ல இல்ல, அதாவது நான் சொல்றேன், நான் சொல்றேன் இருங்க. நூர் டிஃபென்சஸ் பிஏஓ அவருக்கு, அவரோட மனைவிமார், அதே போல அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, 1 பொண்ணு இருக்காங்க. 2 பசங்களை ஒருத்தர் ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் ஹைகோர்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணிருக்காரு அட்வொகேட்டா. இன்னொரு மகள் வந்து டீச்சர் ட்ரைனிங் டெட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ரொம்ப நேர்மையான அலுவலர் அவரை வந்து, அவரோட பணி வந்து வில் ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் தி க்ரௌட். இத்தனை விஏஓ இருந்தாலும் அந்த விஏஓ வந்து ரொம்ப எந்த பகுதிக்கு போட்டாலும் உடனடியாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஒரு எவிடன்ஸ் கொடுத்துட்டு அந்த கிராப் என்ட்ரி அதெல்லாம் பார்க்கறதுக்காக விஏஓ ஆஃபீஸ் வந்திருக்காரு. மதியானம் திரும்பவும் கோர்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில நபர்கள் வந்து டியூட்டி, ஆன் டியூட்டி போட்டால் அப்படியே இருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது, ரொம்ப சின்சியரான ஆள். ஸோ அவரை நம்ம வந்து எதுவும் நம்ம தவறாக சொல்ல முடியாது. அதான், அதனால் அவர் எங்கே இருந்தாலுமே அவர் வேலை பார்க்கல, இல்லை எங்கே இருந்தாலுமே அவர் வேலை பார்க்கக்கூடிய ஆள். ரெண்டாவது, பொதுவாக விஏஓ அப்படிங்கிறது வந்து ஒரு தாலுக்காவில் வருவாய் கிராமங்களுக்குள்ளே நம்ம வந்து ஒரு வருஷமும் கவுன்சிலிங் நடத்தி மாற்று அலுவலர்கள் கொடுக்கப்படும். இல்லை ஏ வில்லேஜ் பி வில்லேஜ்னு சொல்லுவாங்க. ஏ வில்லேஜ் 1 வருஷம் இருக்கணும், பி வில்லேஜ் 3 வருஷம் இருக்கணும்னு ரூல்ஸ் இருக்குது. அதனால் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கில் கடுமையான தண்டனை கண்டிப்பாக இந்த குற்றவாளிக்கு வழங்கப்படும். விசாரணையை முடிக்கிவிட்டிருக்கோம்.
எஸ்பியும் கூட இருக்காரு, ஸ்பாட்டுக்கும் போய் பார்த்திருக்காரு, நானும் ஸ்பாட்டை பார்க்க இருக்கேன். கண்டிப்பாக அதில் வந்து எந்த விதமான சுணக்கமும் இல்லாமல் தண்டனை வாங்கி தரப்பட முடியும்னு தெரிவிக்கிறேன். தூத்துக்குடி அருகே அலுவலகத்தில் புகுந்து விஏஓ வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களை சந்தித்து விவரங்களை தந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். ஈரோட்டில் உள்ள குளம் ஒன்றில் ஏராளமான மீன்கள் செத்து மிதப்பதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது கனிராவுத்தர் குளம். இக்குளத்தில் மீன்கள் செத்து மிதந்த வண்ணம் உள்ளன. குளத்தை சுற்றியுள்ள சாயக்க சலவை ஆலைகளின் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் மீன்கள் செத்து மிதப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். உயர்நீதிமன்றத்தில் தமிழை அலுவல் மொழியாக்க கோரி திருப்பூரில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் 10க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அவர்கள் நாட்டில் உள்ள அனைத்து உயர்நீதிமன்றங்களிலும் வழக்கு விசாரணை அந்தந்த மாநில மொழிகளில் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கருப்புசாமி கோயிலுக்கு 21 அடி கொண்ட 2 பிரம்மாண்டமான அரிவாள்கள் காணிக்கையாக செலுத்தப்பட்டன. பட்டணம் ஊராட்சியில் பள்ளத்து கருப்புசாமி கோயில் உள்ளது. இந்த கோயிலுக்கு தனியார் மருத்துவமனை உரிமையாளர் ராஜா மற்றும் அவரது மனைவி சாந்தி 2 பிரம்மாண்ட அரிவாள்களை காணிக்கையாக வழங்கினர். 2 டன் எடை கொண்ட 2 இரும்பு அரிவாள்களும் கிரேன் உதவியுடன் நடப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சக பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்து கர்ப்பமாக்கிய மாணவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். இருவரும் அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் மாணவிக்கு மாணவர் பாலியல் தொல்லை அளித்ததாகவும் அதில் அவர் கர்ப்பமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் போக்சோ சட்டத்தின் கீழ் மாணவர் கைது செய்யப்பட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மூலங்குடி கிராமத்தில் உள்ள பெரிய கண்மாயில் மீன்பிடி திருவிழா களை கட்டியது. ஒரே நேரத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் போட்டி போட்டுக் கொண்டு கண்மாயில் மீன் பிடித்தனர். ஊத்தா, கச்சா, பரி மற்றும் வலையில் சிக்கிய மீன்களை கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் வீடுகளுக்கு எடுத்துச் சென்றனர். நடைபெற்ற 9ஆம் கட்ட அகழாய்வில் களிமண்ணால் ஆன மிகப்பெரிய தரைத்தளம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. களிமண்ணால் ஆன இந்த வழுவழுப்பான தரைத்தளம் ஒழுங்கற்ற வடிவத்தில் அமைந்துள்ளது. இது பெரிய அளவிலான தரைத்தளமாக இருந்திருக்கக்கூடும் என கருதப்படும் நிலையில் அதற்கேற்ற வகையில் அகழாய்வு பணி ஆழப்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதனுடன் வெளிர் பச்சை நிற பாசைகள், கண்ணாடி மணி, வட்டச்சில்லு உள்ளிட்டவையும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சென்னை கோயம்பேடு சந்தையில் செயற்கை ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட 5 டன் மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்படும் மாம்பழங்களால் பல்வேறு உடல்நலக் குறைவுகள் ஏற்படுகின்றன. ரசாயனம் கொண்டு மாம்பழம் பழுக்க வைக்கப்படுவதை தடுக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கோயம்பேடு பழ மார்க்கெட்டில் சோதனை நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை 5 டன் மாம்பழங்களை பறிமுதல் செய்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பணம் இல்லாமல் பெட்ரோல் போடச் சொல்லி பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் மீது போதை இளைஞர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கீழ்கொடுங்காலூர் கூட்டுச்சாலை அருகே பெட்ரோல் பங்க் உள்ளது. 2 இருசக்கர வாகனத்தில் வந்த குடிபோதை இளைஞர்கள் காசு இல்லாமல் பெட்ரோல் போட சொல்லி தகராறு செய்துள்ளனர். ஊழியர்கள் பங்க் உரிமையாளரை தாக்கிவிட்டு 5 பேரும் தப்பிய நிலையில் அதில் ஒருவர் மட்டும் மடக்கி பிடிக்கப்பட்டார். ரெண்டு வண்டியில் வரதாங்க சார், வந்து பெட்ரோல் போட சொன்னாங்க, ஃபுல் பண்ணு காசு கிடையாதுன்னா.
பணம் போட முடியாதுன்னு சொன்னதுக்கு வந்து தரமறையாக அடிச்சிட்டாங்க சார். மேனேஜர் வந்து தடுத்தார், அவரையும் அடிச்சிட்டாங்க. ஓனர் வந்தார், ஓனரையும் அடிச்சிட்டாங்க சார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள குடப்பம் கிராமத்தில் மீன்பிடி திருவிழா விறுவிறுப்புடன் களை கட்டியது. போதிய மழை இல்லாததால் கடந்த 6 ஆண்டுகளாக மீன்பிடி திருவிழா நடைபெறவில்லை. இந்நிலையில் நடப்பாண்டில் மீன்பிடி விழா சிறப்பாக நடைபெற்றது. வலை, ஊத்தா, பறி உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்களைக் கொண்டு மக்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டு மீன்களை பிடித்தனர். பல்வேறு வகையான மீன்களை ஆர்வமாக பிடித்து வீடுகளுக்கு அள்ளிச் சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தில் மேலும் 5 கிணறுகள் தோண்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். தையூர் கிராமத்தில் ஏற்கனவே 2 கிணறுகள் தோண்டப்பட்டு கோவளம் ஊராட்சிக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. தற்போது மேலும் 5 கிணறுகள் தோண்டினால் தங்கள் பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படும் என்பது தையூர் மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. எனவே இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், பொதுமக்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கீழ்பவானி கால்வாயில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளக் கோரி ஈரோட்டில் உள்ள நீர்வளத்துறை அலுவலகத்தில் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழ்பவானி கால்வாயில் கான்கிரீட் பணிகளை மேற்கொள்ள ஒரு தரப்பு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பான வழக்கில் பணிகளை மேற்கொள்ள சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி மே 1ஆம் தேதி பணிகளை தொடங்க கோரி கீழ்பவானி விவசாயிகள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். ஏனென்று சொன்னால் அவர்களை எழுதி கொடுத்துவிட்டு வந்து விட்டார்கள். வேலை செய்ய சொல்லி மீண்டும் அவர்களை அழைத்து பேசுவது என்பது எங்களுக்கெல்லாம் ஒரு உடன்பாடாக தெரியவில்லை. ஆகவே நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் உடனடியாக இந்த 276 ஜியோ பிரகாரம் இந்த கால்வாயை சீரமைப்பு 1ஆம் தேதி செய்யாவிட்டால் ஒரு 5000 விவசாயிகள் இங்கே தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் இருப்போம். மேலும் பல்வேறு செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.